அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நீதிமொழிகள் 17:3 வெள்ளி குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். சாலமோன் எழுதின அருமையான ஒரு நீதிமொழிகளில் ஒரு பகுதிகள். நமது வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பலவிதமான சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள், இவைகளை நமக்கு விளக்கி சொல்வதற்கு பரிசுத்த வேதாகமும் பலவிதமான உருவகங்களை பயன்படுத்தியிருக்கிற அதில் ஒன்றுதான் பொன்னை வெள்ளியை சோதிக்கிற புடமிடுகிற இந்த உலைக்களம். இந்த உலைக்களம் என்று சொல்லப்படுகிற உபத்திரவத்தின் குகை, பொன் வெள்ளி போன்ற விலையேறப்பெற்ற இந்த கற்களிலிருந்து களிமை நீக்குவதற்கு பயன்படுத்துகிற ஒன்று தாங்க இந்த புடமிடுதல் அல்லது உலைக்களம் என்று சொல்லுவார்கள். அந்த களிமை நீக்கித்தான் பசும் பொண்ணாக சுத்த வெள்ளியாக வெளியே கொண்டு வருகிறார். அதுக்கு பயன்படுத்துகிற உலைக்களம். நீங்கள் ஏசாயா 1:25 கூட ஒரு வசனம் இருக்குங்க, உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். நமக்குள்ள இருக்கிற களிம்பு ஆகாதவைகள், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் சில சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் மூலமாக நம்ம விட்டு அகற்றுகிறார். அதுக்கு தாங்க இந்த உபத்திரத்தின் குகையை நமக்கு அனுபவிக்கிறார், உலைக்களத்தை அனுபவிக்கிறார். இப்படி புடமிடுகிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். இந்த நேரத்தில் அருமையான கத்திரி பிள்ளைகளே, பலவிதமான உபத்திரத்தின் குகையில நீ கடந்து போகலாம். நீங்க எதற்காக தேவன் அனுமதிக்கிறார் என்றால், நம்மை சுத்த பொன்னாக மாற்றுவதற்கு, பசும் பொன்னாக மாற்றுவதற்கு நம்மை புடமிடுகிற அனுபவத்தை வழிநடத்துகிறார். விருதாவாக தேவன் நம்மை சோதிக்கிறதில்லை என்பதை மனதில் வைத்து, எத்தனை சோதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் அதை சகித்து கொண்டு ஆண்டவரை நம்பி வாழ பிரயாசப்படுங்கள். இந்த சோதனைக்கு பிறகு, நெருக்கத்துக்கு பிறகு உங்களை சுத்த பொன்னாக கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.